இதைவிட நம்ம புரிஞ்சுக்கிறோம். அபித்தோழர்கள் இதை எப்படி புரிந்திருந்தார்கள் என்பதற்கு சஹீஹ் முஸ்லிமில் 1519 இலக்கம், 1519 இலக்கம். அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லக்கத் ரஐதுனா வமா யதகல்லஃபு அனி ஸலாத்தி இல்லா முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக்குஹு. அன்றைய காலத்தில் ஜமாத்துக்கு வராதவர்களாக நாம் எம்மில் கண்டதெல்லாம் திட்ட தெளிவான முனாஃபிக்குகளை தவிர வேறு யாரையும் நாங்கள் காணவில்லை. அன்றைய காலத்தில் ஜமாத்துக்கு கொண்டு வரலை என்று வைங்களே, யார் ஆகியுமா அவங்க? வராதுக்காக முனாஃபிக்கல்ல, முனாஃபிக்களை தவிர வேறு யாரும் வராமரிக்கலை. முனாஃபிக்குகளை தவிர வேறு யார் நம்ம ஜமாத்துக்கு வரலை என்று சொல்லி யாருமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த ஜமாத்து தொழுகையில் கவனம் எடுத்தார்கள். எந்த அளவுக்கு கவனம் எடுத்தார்கள் தெரியுமா? அதாவது கது உலிம நிஃபாக்குஹு அவ் மரீத், திட்ட தெளிவான நயவஞ்சகன்று எல்லாருக்கும் ப்ரூஃபான ஒருவர், அவர் வரமாட்டார் அல்லது ஒரு நோயாளி, நோயாளி என்று சொல்லிட்டு அப்துல்லா இப்னு மசூத் அவங்க சொல்றாங்க, இன்கானல் மரீத், நோயாளி கூட லயம் ஷி பைன ரஜுலைனி ஹத்தா யாத்திய ஸலா, ரெண்டு மனிதரை பிடிச்சிக்கிட்டு பள்ளிக்கு வந்து சேர்ந்துருவார். நோயாளி நிஃபாக்குள்ளவங்க வரமாட்டாங்க, ஆனால் நோயாளி கூட சில பொழுதுகளில் அல்லது அதிகமான நேரங்களில் நோயாளி கூட இரண்டு மனிதரை பிடிச்சிக்கிற செஞ்சிருவாங்க. எப்படியாவது பள்ளிக்கு வந்து சேரக்கூடியவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே. அப்படின்னா பாருங்க, உதிரிலேயே உச்சகட்ட உதிர் என்ன, இதுதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த மாதிரி தான் ஜமாத்துக்கு என்ன செய்தார்கள், அவருக்கு கூட காரணம் இருக்குது, ஆனால் அந்த மாதிரி என்ன செய்தார்கள், ஜமாத்திலே கவனம் எடுத்தார்கள் என்று சொல்லிட்டு வகால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லமனா சுனனல் ஹுதா, நபி அவர்கள் எங்களுக்கு நேர்வழியுடைய வழிமுறைகள் அனைத்தையும் சொல்லி தந்தார்கள். சொல்லி தந்ததில் வ இன்ன மின் சுனனில் ஹுதா, நேர்வழியில் உள்ள ஒன்றுதான், அஸ்ஸலாத்து ஃபில் மஸ்ஜிதில் லதி யுஅத்தனு ஃபீஹி, அதான் சொல்லப்படுகின்ற பள்ளியில் தொழுதல், அதான் சொல்லப்படுகின்ற பள்ளியில் தொழுதல் நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகளில் ஒன்று என்று சொன்னார்கள். யார், அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, ஜமாத்து தொழுற என்ற பேர்ல, ஜமாத்து தொழுகை கடமை என்ற பேர்ல வீட்டில் தொழுகிறதல்ல, அதான் சொல்லப்படுற பள்ளிக்கு வந்து என்னது, ஜமாத்து தொழுவது, ஜமாத்தோடு தொழுவது கடமை, அதனால நான் வீட்டில் ஜமாத்தோடு தொழுதேன்னு என்னது அதல்ல, அதான் சொல்லப்படுற பள்ளிக்கு என்ன செய்யணும், அவர் வர வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகளில் ஒன்று என்று அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்.